வணக்கம் மிதுனராசி நண்பர்களே, வரக்கூடிய சித்திர மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை வந்து பார்ப்போங்க. சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 11வது ராசியில் தான் வந்து இருக்கார். சூரியன் 11 இருந்தால் எப்பயுமே நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவிகள் வந்து கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வந்து கொடுக்கக்கூடியது தான் சூரிய பகவான். அப்போ உங்களுக்கு 11வது ராசியில் இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் வந்து கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய அரவணைப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். குரு 11 இருந்தால் ரொம்ப நன்மை செய்யணுங்கிறது ஒரு விதி. அப்போ வந்து தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரி இருக்காது, அவங்களுக்கு தான் பிரச்சனை பண்ணும். அப்போ என்னென்னா, ஏற்கனவே குரு பகவான் வந்து ஒரு வருஷமாக உங்களுடைய ராசிக்கு 11 தான் இருக்கார். அப்போ குரு 11 இருந்தால் சிலருக்கு வந்து அந்த கணவன் மனைவி உறவில் வந்து பிரச்சனை வந்துடும். இப்போது ஒரு ஆணாக இருந்தால் மனைவி மூலமாக கருத்து வேறுபாடுகள் வந்துடும், கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து வந்துடும். ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனோட கருத்து வேறுபாடுகள் வரும், இல்லைன்னா கணவனால் கெட்ட பேர்கள் வர்றது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வந்துடும். அப்போ அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது நல்லா இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் வகையில் நம்ம கெட்ட பேர் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் கொடுக்கும், அதனால தான் நல்லா இருக்காது. சரி, இப்போ அந்த குரு பகவான் வந்து சித்திர மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்துக்கு 1ஆம் தேதி, 11வது ராசியிலேருந்து 12வது ராசிக்கு மாறுறார். அப்போ குரு 12வது ராசிக்கு மாறுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் விரைய செலவுகள் மட்டும் வரும். எந்த வகையில் விரைய செலவுகள்னா, குழந்தைகள்னால விரைய செலவுகள் வரும். அப்போ நம்ம பெற்ற பிள்ளைகள்னால வந்து கொஞ்சம் செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வந்து பெற்றுக்கிறதுக்காக வந்து செலவுகள் வரும். கோயில்னால செலவுகள் வரும். கோயிலுக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, கோயிலுக்கு ஏதாவதும் வேண்டுதல்கள் செய்கிறது, அந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு பேங்க்னால விரயங்கள் ஏற்படும், அதாவது கடன் சுமை இருக்கும், அந்த கடனை வந்து கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கோர்ட்டுனால விரயம் அப்படிங்கிறது வந்து வரும். கோர்ட்டுனால விரயம்னா, நம்ம யார்கிட்டயோ பணம் வாங்கியிருந்தால் கட்டலை அப்படின்னா ஏதாவது நோட்டீஸ் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வகையில் மட்டும் கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுத்தி விடுற வாய்ப்பு வந்து குரு பகவான் வந்து கொஞ்சம் செய்வார். ஆக குருவால் நமக்கு வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 12 வந்துச்சுன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியே குரு தான். அப்போ அவர் 12வது ராசிக்கு வந்தால் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும். வேலையை விட்டு வெளியேறி வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும் சிலருக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு பணி இடம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து வரும். ஒரு சிலருக்கு வந்து நம்ம தொழில் செய்கிறோம்ல, அந்த தொழில் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் வந்து இருக்கும். அதனால் தொழிலில் விடாமுயற்சி எடுத்து நல்லபடியாக செய்யுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் திறமையாக நல்லா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பலன்களை வந்து அந்த குரு வந்து கொடுப்பார். புதன் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து 10வது ராசியில் தான் இருக்கார். இப்போ புதன் வந்து சித்திர மாதம் 23ஆம் தேதி 11வது ராசிக்கு வருவார். அப்போ 11வது ராசிக்கு புதன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆம் அதிபதி 11 இருந்தால் தாய்னால் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்க, தபால் துறையிலெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு, இந்த அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து அந்த புதன் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சுக்கர பகவான் வேற 10வது ராசியில் தான் இப்போ இருக்கார் உங்களுக்கு. சுக்கரன் வந்து அவர் 12ஆம் அதிபதி தான், அவர் 10வது ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா 12ஆம் அதிபதி 10வது ராசியில் இருந்தாலும் தொழில் விரயங்களை கொடுக்கும், வேலையில் பிரச்சனை பண்ணும். அந்த கிரகம் வந்து சித்திர 12ஆம் தேதி மேசராசிக்கு மாறிடுவார். அப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா சுக்கரனால் தொழில் பிரச்சனை இருக்காது, ஆனால் குருனால் தொழில் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அப்போ சுக்கரன் 11வது ராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும், ரொம்ப நன்மைகள் வந்து நடக்கும். ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் வந்து கிடைக்கும்.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த வெற்றி வாய்ப்புகளை வந்து அந்த சுக்கிரன் வந்து கொடுப்பார். அதே மாதிரி பெண்கள் வழியில் ஏற்றமும் முன்னேற்றமும் ஆதாயமும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். இந்த மாதத்தில் எதிர்பாராத உதவிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எதிர்பாராத உதவிகள் எல்லாம் சிலருக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள்னால் மிகுந்த மகிழ்ச்சி வந்து ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து நம்ம இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ராகு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு பத்தில் தான் இருக்கார். ஆக பத்தாவது இடத்தை தான் பாதிக்கிற மாதிரி நிறையா கிரகங்கள் வந்து இருக்குது. இப்போ பத்தாவது இடங்கிறதா தொழில் ஸ்தானம். அப்போ என்ன பண்ணோன்னா, வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ஏதாவது ஒரு இடைஞ்சல்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேலையில் வந்து நிம்மதி இருக்காது. வேலையில் இருக்கலாமா போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியே தோணும் நமக்கு. அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலே சரிவர இயங்காது, தொழில் வேகமாக போகாது, தொழிலில் வந்து மந்தம் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகளை தான் அந்த ராகு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கார். அதனால் நீங்கள் கடின முயற்சி எடுத்து நீங்கள் தொழிலை கவனித்து நல்லா உழைச்சி நீங்கள் முன்னேறணும்னு முடிவெடுத்து நீங்கள் ஓடுனா மட்டும்தான் அந்த தொழிலை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். தொழிலில் வந்து கொஞ்சம் லாபங்களை வந்து சம்பாதிக்க முடியும். தொழிலில் வந்து பல யுத்திகளை வந்து நீங்கள் இப்போ கையாளணும். எந்த வழியில் போனால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து யோசித்து நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தொழில் வந்து நல்லாயிருக்கும். தொழிலில் வந்து நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த தொழில் வந்து அவ்வளோவா நல்லா போகாது. அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கிற மாதிரியே தெரியும். என்னடா தொழில் ஸ்தானம் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலை ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும். அதனால் தொழிலில் மட்டும் கவனமாக இருக்கிறது நீங்கள் நல்லது. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாவது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் ஒன்பதாவது ராசியில் இருக்கிறது தந்தைக்கு வந்து ஏதாவது இழப்பீடுகளை தரும். அதனால் அவருக்கு ஏதாவது கோபதாபங்கள், அவரோட கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து உருவாக்கி விட்டுரும். அந்த செவ்வாய் பகவான் வந்து சித்திர மாதம் ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு மாறிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமான உறவுகளில் வந்து எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி செவ்வாய் பத்தில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில் இராணுவத்துறையில் வந்து வேலை கிடைக்கும். சிலருக்கு வந்து இந்த பட்டாசு துறையில் வேலை கிடைக்கிறது, சிலருக்கு வந்து மருத்துவம் சார்ந்த துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் பேரு புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன்பதாவது இடத்துல வந்து சனி இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சனி வந்து ஒன்பதாவது இடத்துல ஆட்சியாக தான் இருக்கார். அதை வந்து நம்ம பாக்கிய சனின்னு சொல்லுவோம். அதனால் எதிர்பாராத சூழ்நிலைகளில் நீங்கள் வெற்றி பெறுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும். எதிர்பாராத வகையில் சில லாபங்கள் வந்து கிடைக்கும். சில முன்னேற்றங்களை வந்து அந்த சனி வந்து உங்களுக்கு கொடுப்பார். தந்தை நல்லா இருப்பார். தந்தைக்கான வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த துறையில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு நினச்சா சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் நம்ம உள்ளூருக்கே வரணும், நம்மளுடைய சொந்த ஊருக்கு வரணும்னு நினச்சாலும் தாராளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ஒரு சிலருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அது விரும்பத்தகுந்த இடத்துக்கு தான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். விரும்பத்தகாத இடங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாளில் தான் இருக்கார். பொதுவாக கேதுலேருந்து நாளில் இருந்தால் சிலர் வந்து வீடு விட்டு வீடு மாறுவாங்க. அதே மாதிரி தாயார் கூடக்கு வந்து தோஷம் வரும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு வரும், இல்லைன்னா தாயார் கூட வந்து பகை வரும். ஒரு சிலருக்கு எப்பயாவது ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னுக்கு, அந்த சொத்தில் வந்து இப்போ வந்து பிரச்சனைகள் வரும். அதனால் அப்படி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் சுமூகமாக தீர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா சுமூகமாக வந்து தீர்க்க முடியும். ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு தொழில் ஸ்தானத்தில் மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாத பலன்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆக மிதுன ராசிக்காரவங்களுக்கு சர்வ பாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.